ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்கிட்ட வந்து பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது மரக்கறி சந்தைக்கு போக போகிறோம். மரக்கறி வாங்குறதுக்காக வந்து நீண்ட நாட்களாக வந்து நாங்கள் எந்த ஒரு விதமான காணொலியுமே பதிவுடைய இல்லை. என்னென்னா, தவிர்க்க முடியாத சில காரணமாக வந்து சிறிது காலமாக ஒரு காணொலி ரெண்டு காணொலி அப்படித்தான் கிழமைக்கு மாதத்துக்கென்று பதிவிட்டு கொண்டு வந்து நான் புரதம் பார்ப்போம்னா, மீண்டும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு துன்பம் துயரமான ஒரு காரணத்தால் வந்து பதிவிடலை. என்னென்னா, எங்களோட தாத்தா வந்து இறந்துட்டார். வந்து அந்த காரணத்தால் வந்து நான் ஒரு மாத காலமாக வந்து எந்த ஒரு காணொலியுமே பதிவிடையே இல்லை. இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டு கிருத்தி, அதாவது அந்திரட்டி கி வந்து நாங்கள் மரக்கறி சாமான் வாங்க மருதநாமடன் சந்தைக்கு போக போகிறோம். இப்போ வந்து பார்ப்போம்னா, நாட்டில் வந்து பொருளாதாரத்தால் சரியான வீழ்ச்சி அடைஞ்ச காரணத்தால், நாடு வந்து பொருளாதாரத்தால் சரியான வீழ்ச்சி அடைஞ்ச காரணத்தால் வந்து அன்றாடம் வாங்குகிற வீட்டுக்கு வாங்குகிற சாமான் இல்லாமல் வந்து நெருப்பு விலையில் விற்கிது. இன்றைக்கு நாங்கள் வந்து மரக்கறி வாங்க போகிறோம். மரக்கறி இல்லாமல் வந்து சரியான விலையாக தான் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் மரக்கறி வாங்குறது எல்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். மரக்கறி எல்லாம் என்னென்ன விலையன்றது எல்லாம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இனி நாங்கள் மீண்டும் வளமை போல காணொலிகளை பதிவிடுவோம். உங்களோட ஆதரவை வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம். இப்போ நாங்கள் வந்து மருதநாமடன் சந்தைக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் நிறைய மரக்கறி வாங்க வேண்டியிருக்கு. அங்கே போய் வாங்கினா ஓரளவு மலிவாக வாங்கலாம். இங்கெல்லாம் வந்து நெருப்பு விலையெல்லாம் தான் இருக்குது. அங்கேயும் வந்து ஓரளவு விலையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கூடிய அளவில் எடுக்கிறபடி அங்கே மலிவாக தருவினோம். இப்போ மருதநாமடன் சந்தைக்கு போகிறோம், அங்கே போய் பார்ப்போம் வீடியோவை. கிலோ 70 ரூபா. ஆனால் பார்த்தா அவ்வளவு நல்ல பழமாகவும் இல்லை, முட்டுக்காய் பருவம் மாதிரி தான் கிடக்கு. ரெண்டு கார்ட்போர்ட் பெட்டி வாங்கியிருக்கோம் தக்காளி பழம் அதில் வைக்கிறதுக்காண்டி. இந்த பெட்டின்ற விலையை வந்து பார்ப்போம்னா 20 ரூபா சொல்லிடும். இந்த ஒரு சாதாரணமாக ஒரு மட்டை பெட்டிக்கு இந்த விலை என்றைக்கா மரக்கறி எல்லாம் வந்து நெருப்பு விலையெல்லாம் போய் கொண்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு கடைக்கு வந்திருக்கிறோம். இஞ்சாம் பழங்கள் எல்லாம் வாங்க போகிறோம் வந்து. அக்கா, அந்த மாம்பழம் அது இல்லாமல் எவ்வளவுக்கா? இது தோடம்பழம், இது என்ன ஒவ்வொரு ஒரு விதமாக இருக்கும் மாம்பழங்கள். அது வெட்டி வச்சுக்கிற பிளாப்பழ துண்டு எல்லாமே எவ்வளவு? 200 ரூபா. இது ஆப்பிள், இந்த மாதுளம்பழம் என்ன விலை? இந்தியன் மாதுளம்பழம் 500 ரூபா கொடுக்குங்க. எல்லாம் பெருசு சின்ன எல்லாம் ஒரே விலை தான். 700 ரூபா. இது நான் மாம்பழம் வெட்டுப்பட்டதால் அழுகிட்டு சாப்பிட முடியும். எங்களுக்கு மாம்பழம் தொடம்பழம் அதில் தாங்குவேன். இந்த கீழே பார்க்கணும் லீக்ஸ் இருக்கு, புடலங்காய், கத்தரிக்காய், பச்சை மிளகாய். இது வந்து முள்ளங்கி. முள்ளங்கி எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கவே. கறி மிளகாய், இப்போ மஞ்சள் மிளகாய் வந்து 3 கிலோ வாங்குறோம். சரி, இதெல்லாம் பழுப்படிச்சு போயிருக்கு. வண்டிக்காய் இருக்கு. இது வண்டிக்கில வயலில் வந்து பார்ப்போம்னா ரெண்டு விதமாக இருக்கு. இது வந்து பால் வண்டி என்று சொல்கிறது, மற்ற பச்சை வண்டி என்று சொல்கிறது. இங்கே வெங்காய பிட்டால் இருக்கு, மரவள்ளி கிழங்கு இருக்கு, வெங்காயம், பூசணிக்காய், வைத்தங்காய், எல்லா வகையான மரக்கறியுமே இருக்கு. வந்து பைத்தங்காய் வாங்கியிருக்கிறோம். 20 கிலோ பைத்தங்காய் வாங்கியிருக்கிறோம். 1 கிலோ பைத்தங்காய் விலை வந்து 80 ரூபா. பைத்தங்காய், வாழைக்காய், பூசணிக்காய், புடலங்காய், அப்படி வந்து நிறைய மரக்கறிகள் வாங்கியிருக்கிறோம். இங்கே வந்து பார்ப்போம்டா, கேரட், தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வாங்கிட்டோம். வந்து போதிய அளவிலான மரக்கறிகள் எல்லாம் வாங்கிட்டோம். இனி அடுத்த வந்து வாழைப்பழம், பெத்தலை வாக்கெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லா இடமே வந்து பார்ப்போம்டா, நிறைய மரக்கறிகள் இருக்குது. என்னடா விவசாயிகள் வந்து விவசாயம் செய்து கொண்டு தான் இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து குடிக்கிற ஹங்கர்மா தேயில் அதெல்லாம் தட்டுப்பாடு வந்து மரக்கறிகளுக்கெல்லாம் வந்து போதிய அளவில் இருக்குது. ஆனால் மரக்கறிகள் எல்லாம் வந்து பார்ப்போம்னா நெருப்பு விலையெல்லாம் விற்று கொண்டிருக்கணும். பாவக்காய் 1 கிலோன்ற விலை வந்து 450 ரூபா, 500 ரூபா போகுது. வந்து 500 ரூபா கிலோ போனாலும் வந்து எங்களுக்கு 20 கிலோ பாவக்காய், 15 கிலோ பாவக்காய் கிட்ட தேவை. வந்து தக்காளி பழம் எல்லாம் 20 கிலோ, 25 கிலோ வந்து எடுத்துட்டோம். வந்து உருளைக்கிழங்கு வந்து 20 கிலோ எடுத்துருக்கிறோம். வந்து இப்படி நிறைய மரக்கறி வாங்கிட்டோம். இப்படி எல்லாம் வந்து நிறைய விலையாக இருந்தாலும் வந்து நாங்கள் வாங்கத்தான் பண்ணும். வந்து கத்திரிக்காய் எல்லாம் வந்து பார்ப்போம்டா, எங்கள் ஊர் விவசாயிகிட்டே வாங்கிட்டோம். இங்கே வந்து கத்திரிக்காய் வாங்குறேன்டா வந்து கூடவாக இருக்கும். எங்கள் விவசாயம் செய்கிறாக்கள்கிட்ட வந்து ஊரில் இருக்கிற மரக்கறி எல்லாம் வந்து ஊர்லேயே வாங்கிட்டோம். வந்து எங்களுக்கு தேவையான மரக்கறி விவசாயம் செய்கிறாக்கள்கிட்ட வந்து விவசாயிகள்கிட்டே வாங்கிட்டோம். கத்திரிக்காய் போன்ற கொஞ்சம் மரக்கறி, கறிமிளகாய், கத்திரிக்காய் எல்லாம் ஊர்லேயே வாங்கிட்டோம். வந்து இங்கே வந்து நிறைய மரக்கறி வாங்கியிருக்கிறோம். பாவைக்காய், தக்காளி பழம் எல்லாம் இங்கே தான் வாங்கியிருக்கிறோம். அடுத்தா வந்து நாங்கள் வெத்தலை சீவல் அதில் வாங்க போகணும். வெத்தலை சீவல் போயில் அதில் வாங்கணும். அதெல்லாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு.
இவன் ஜெயில எல்லாம் மிரக்கரின் விலையெல்லாம் பார்த்தாச்சு, நீ நாங்கள் வந்து வெத்தில கடைக்கு போவோம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே போய் இங்கே வந்து இவ்வளவு நேரம் வாங்கின மரக்கறிகளோட விலையை வந்து பார்ப்போம்டா, மொத்தமாக வந்து கொள்வனவு செய்த விலை வந்து 36,000 ரூபாய்க்கு வந்து இப்போ மரக்கறியை வந்து கொள்வனவு செஞ்சுருக்கோம். இன்னும் வந்து வெத்தில சீவலையெல்லாம் வாங்கியில் வந்து இப்போ வந்து வாங்கின மரக்கறிகளை வந்து பார்ப்போம்டா, பூசணிக்காய், பாய்த்தங்காய், அதாவது தக்காளி பழம், பாவக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், புடலங்காய், இப்படி நிறைய மரக்கறி வாங்கியிருக்கிறோம். புலத்தின் விலையை வந்து பார்ப்போம்டா, 36,000 ரூபா மாதிரி நம்ம ஆஞ்சினியர் முன்னுக்கு காட்டியிருப்பேன். இப்போ வந்து வெத்திலையில் சீவலைகள் வாங்க போகிறோம், அது எவ்வளவுக்கா? 100 வெத்தில 600 ரூபா சீவல் கிலோ 250 ரூபா எல்லாமே பார்ப்போம்னா நெருப்பு விலையிலான் இருக்கு. வெத்திலையிலேருந்து சீவல்லேருந்து பழங்கள்லேருந்து மரக்கறியிலேருந்து எல்லாமே நெருப்பு விலை தான். நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நாங்கள் இப்போ வாங்கினது. இப்போ வந்து வெத்தில சீவல் மாம்பழங்கள் இளநீ பழங்கள் வகை எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்து கோயிலில் வாங்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து கோயிலை வாங்க போகிறோம், இந்த ஐயாட்ட தான் வந்து கோயிலை வாங்க போகிறோம். ஐயா வந்து மலிவான விலையில் தான் கோயிலை விற்று கொண்டு வைக்கிறார். வெளியில் கடையில் வாங்குறதுண்டா கோயில உண்டு விலை வந்து 200 ரூபா 250 ரூபா. ஐயா வந்து நாங்கள் கூட வாங்க போகிறோம்ன்றபடியாக 160 ரூபாய்க்கு தரேன், குறைச்சி 180 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்கிறார். ஐயா வந்து அளவெட்டி சேர்ந்த ஐயா வந்து தான் ஒரு பொழுதுமே வந்து அதிக அளவு ஆபத்தில் விற்கிறீல்ல, மலிவாத்தான் ஆக்களை கொடுத்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் இப்போ ஐயாட்டையை வந்து 8 கோயில 12 கோயில வாங்க போகிறோம். இப்போ அந்த ஐயாட்ட கோயிலையே வாங்கிட்டு போய் அங்கே போய் வாழைப்பழத்தை பார்ப்போம் என்ன மாதிரி விலையில் இருக்கண்டு. தேங்காய் வந்து ஒரு கும்பம் கும்பமாக வச்சு விற்று கொண்டு இருக்கோம். இதில் வந்து தேங்காய் பேன் நிற்கிது. வெத்தில கடை உள்ள மரக்கறி பழங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் ஃபுல்லாக. இப்போ வந்து வெளியில் போகிறோம், அங்காளி பக்கம் வந்துருக்கு. வாழைக்குட கடை வந்து குறும்பாக இருக்குது, வாழைக்குள சந்தை. இப்போ நாங்கள் வந்து வாழைக்குள சந்தையை தான் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து அந்த மரக்கறி எல்லாம் வாங்கி ஒரு வானத்தில் மேட்டி வச்சுக்கணும். இப்போ நாங்களும் வானம் கொண்டு நாங்கள் நிறைய வாங்கினாங்கள். ஒரு விலையும் பார்த்துருப்பீங்களா, எல்லாமே வந்து முந்திய மாதிரி இல்லை. இப்போ வந்து ஒரு விலையிலான் இருக்குது. மாதுளம் பழம் 600 ரூபா 700 ரூபா போகுது. இந்தியன் பழம்ன்றபடியாக அந்த விலையோ தெரியல. ஆனால் வீட்டில் எல்லாமே இருக்கும் சின்ன பழங்கள். இப்போ வந்து நாங்கள் அதை பராமரிச்சு பண்ணால் அதில் எல்லாம் இருக்குது. அதுவும் மழையும் துமிச்சு கொண்டு இருக்கு. இதுதான் வாழைக்குள சந்தை வந்து இந்த வாழைக்குள்ள கண்டு குறும்பாக இருக்குது. இஞ்சால உள்ளேயும் கடைகள் இருக்குது, தான் மரக்கறி பழங்களோட இருக்குது கடை. ஆனால் இங்கே வந்து குறும்பாக இருக்குது. படை படைப்பு நாங்கள் வந்து மதுராமடம் சந்தையால் வந்து வெளியில் வந்துட்டு இப்போ வந்து வீட்டை வந்து கொண்டு இருக்கிறோம். வாழைப்பழம் மரக்கறி வெத்தில சீவல் எல்லாமே வாங்கியாச்சு, பல வகைகள் எல்லாம் வாங்கியாச்சு. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ஆதரவை தொடர்ந்து தாருங்கள்.